நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதில் மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. காவிரி பிரச்சினைக்காக திமுக சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் செவ்வாய் அன்று நடத்தப்படுகிறது. இந்த கூட்டம் அரசியல் ஆதாயத்திற்கு கூட்டப்படுவதாக குற்றம் சாட்டிய வைகோ, மக்கள் நல கூட்டணி இக்கூட்டத்தில் பங்கேற்காது என்று கடந்த இரு நாட்களாக கூறி வருகிறார். இந்நிலையில் அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திங்களன்று செய்தியாளர்களிடம் பேசும்போது தங்கள் கட்சி சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க முடிவெடுத்துள்ளதாக கூறினார். கூட்டணியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக ஆகிய கட்சி தலைவர்களுடன் பேசி அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வலியுறுத்த இருப்பதாகவும், அவர்கள் மறுக்கும் பட்சத்தில் தங்களின் நிலைப்பாட்டை அறிவிக்க இருப்பதாகவும் கூறினார். விடுதலை சிறுத்தைகளின் தலைமை நிர்வாக குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மக்கள் நல கூட்டணி திமுக தலைமையில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற சூழலில் விடுதலை சிறுத்தைகளின் தலைமை நிர்வாக குழு கூட்டம் கூடியது. அதில் சில முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக அக்டோபர் 6 அன்று எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் 10 லட்சம் பேர் பங்கேற்கிற காவிரி உரிமை பேரணியை நடத்த வேண்டும். அதற்கு திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும், அதில் பங்கேற்க வேண்டும் என்பது குறித்தும், நாளை நடைபெறவிருக்கிற திமுக தலைமையிலான அனைத்துக் கட்சி கூட்டம் குறித்தும் மீண்டும் மக்கள் நல கூட்டணியின் தலைவர்களோடு பேசுவதென்று முடிவெடுத்திருக்கிறோம்.